இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெயானு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். தக்காளி சாறு அதை போட்டு மிக்ஸ் பண்ணி மூஞ்சில போட்டு விடுவாங்க, இல்ல முல்தானி மெட்டி போட்டு விடுவாங்க. அதுக்கப்புறமா இந்த குக்கும்பர் ஜூஸ் கொஞ்சம் லைம் போட்டு போட்டு விடுவாங்க. டோனர் மாதிரி இருக்கும், நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்கான டோனர் மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுவாங்க எங்க அம்மா. இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன்க்கு ஏதாவது பர்டிகுலர் ப்ராடக்ட் தான் நீங்க யூஸ் பண்ணுவீங்களா? கரெக்டான ஒரு டெர்மடாலஜிஸ்ட் போயிட்டு அவரோட சிக்கிங்ஸ்ல என்னென்ன பண்ணும் என்னென்ன பண்ணலாம் தான் இதை யூஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி. டாக்டர் இருக்காங்க, டாக்டர் பார்த்து போறவர் ஸ்கின் கேர் வந்து எப்பவுமே இருக்க நார்மல் ரொட்டின் தான். எவ்ரிடே ரொட்டின் மார்னிங் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணி கிளென்ஸ் பண்ணி டோனர் போடுறது, அதுக்கப்புறமா மாய்ஸ்சரைஸ் போடுறது, சன்ஸ்கிரீன் போடுறது, இந்த ஒரு ஃபாலோ அப் கண்டிப்பாக இருக்கும். அதோட ஒரு நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு இந்த டைரி ஐட்டம்ஸ் எல்லாம் ஒத்துக்காது. சீஸு, பால், அதுக்கப்புறமா வந்து பட்டர், பன்னீர், அது எதுவுமே எனக்கு வந்து அந்த ப்ராப்ளமே சுத்தமாக ஆகாதுன்னு சொல்லலாம். ஸோ எனக்கு அதனால வந்து ஐ கட் ஆஃப், அதெல்லாம் நான் கட் பண்ணிடுவேன். எதுக்கு தேவையில்லாம இதை சாப்பிட்டு திருப்பி அதை எதுவும் நான் வந்து மெயின்டைன் பண்ணி அதுக்கு செலவு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கான்ஷியஸாக இருப்பேன். ஆமாம். ஸோ இந்த ஸ்கின் கேர் ரொட்டீனுக்கு ஏதாவது பர்டிகுலர் ப்ராடக்ட் தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா? பர்டிகுலர் ப்ராடக்ட் இல்லை, ஐ கோ ஃபார் அ டெர்மோ. கரெக்டான ஒரு டெர்மடாலஜிஸ்ட்டு போயிட்டு அவரோட சிக்கிங்ஸ்ல என்னென்ன பண்ணும் என்னென்ன பண்ணலாம் தான் இதை யூஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி. ஆமாம். அப்புறம் குழி மேடு பள்ளம்லாம் அன்னெசரி திங். டாக்டர் இருக்காங்க, டாக்டர் பார்த்து போறவர். ஸோ டாக்டர் கிட்ட போனால் போதும் போதும். அண்ட் சப்போஸ் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது, ஐ நோ யூல் பி ரன்னிங் பிஸி ஸ்கெட்யூல், பட் ஆனால் அட் டைம்ஸ் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது இந்த வீட்டில் வந்து இந்த தயிர் எடுத்து போடுறது, கடலமா அந்த மாதிரி நீங்கள் எங்கள் அம்மா பண்ணி தருவாங்க. கேட்க வந்தேன், உங்கள் மம்மி என்ன பண்ணுவாங்க அந்த டைம்ல அப்படின்னு. எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தயிர், அப்புறமா டொமேட்டோ, இது தக்காளி சாறு அதை போட்டு மிக்ஸ் பண்ணி மூஞ்சில போட்டு விடுவாங்க, இல்லை முல்தானி மெட்டி போட்டு விடுவாங்க சம்டைம். என்ன பண்ணுறது? அதுக்கப்புறமா இந்த குக்கும்பர் ஜூஸ் இது பண்ணி கொஞ்சம் லைம் போட்டு போட்டு விடுவாங்க. டோனர் மாதிரி இருக்கும், நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்கான டோனர் மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எதுவெல்லாம் பண்ணுவாங்க எங்கள் அம்மா. கடலை மாவு எதுவும் மாவெல்லாம் அவங்க அந்த ஸ்டைல் என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அதான். இன்னும் என் வீட்டில் வந்து இந்த முடிக்காக எங்கள் அங்கிள் மோர் தென் மீ, நான் இந்த முடி மெயின்டைன் பண்ணுற ஒரே பர்சன் யாருன்னா எங்கள் அங்கிள் தான். ஸோ அவருக்கு வந்து என்ன இருந்தாலும் முடி வந்து லாங்காக இருக்கணும், முடி கட் பண்ணக்கூடாது. எங்கள் அம்மா சுத்தமாக முடி கட் பண்ணக்கூடாது. நான் 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எனக்கு முடி இவ்வளோதான் கொடுத்தாங்க ஸ்கூல் போகிற பொண்ணு. அப்புறமா வந்து எதுக்கு உனக்கு இவ்வளோ முடி, என்ன பண்ண போற வேண்டாம்னு சொல்லிட்டு இவ்வளோ இவ்வளோ கட் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, இல்லை இல்லை நீ முடி வளர்த்தாகணும்னு சொல்லிட்டு என்னை கட் பண்ண விடாமல் என்னை வந்து சரி கடைசியில் எங்கள் அங்கிளுக்காக தான் ஓகே ஃபைன் அதுக்கப்புறமா எங்க அம்மா ஒரு 8 to 9 எண்ணெய் வந்து மிக்ஸ் பண்ணி தருவாங்க எனக்கு. ஸோ அந்த மிக்ஸ் பண்ண எண்ணெய் வந்து நல்லா ஒரு 10 to 20 மினிட்ஸ் நம்ம முடியில வந்து சோப் பண்ணி கொஞ்சம் நல்லா மசாஜ் கொடுத்து ஸ்கேல்புக்கு. அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஹாட் வாட்டர் ஷவர் எடுத்து நல்லா இட்லி என்ன சொல்லணும்னா, டயட் மெயின்டெனன்ஸ் இருக்குதா இல்லைன்னால சொல்ல முடியாது. பட் நான் எனக்கு டயட்டோட என் உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷன் தான் நான் நிறைய கொடுத்துப்பேன். என்ன தேவை நம்ம உடம்புக்குன்னு ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சுக்கணும். டயட் எல்லாரும் இருந்துடலாம், எல்லாருமே ஒரே டயட் இருந்தால் அவ்வளோதான், அது ஒரு 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 நியூட்ரிஷன் நம்மளுக்கு அப் அண்ட் டவுனாக இருக்கும். ஸோ ஐ வில் நான் வந்து எல்லாருக்கும் கொடுக்குற ஒரு அட்வைஸ் என்னென்னா, கோ சி அ நியூட்ரிஷன் ஃபர்ஸ்ட். உங்களுக்கு உங்கள் பாடியில் என்ன நியூட்ரிஷன் லெவல் வந்து கம்மியாக இருக்குது, எது பேலன்ஸ் பண்ணால் இன்னும் நல்லா உங்கள் பாடி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்னு சொல்கிற விஷயங்கள் பார்த்துக்கோங்க.
அதுக்கப்புறமா அதுக்கேத்த டயட் உங்க நியூட்ரிஷன்ட்டே கொடுப்பாங்க கொடுப்பாங்க ஸோ உங்க நியூட்ரிஷன்ட்டே கொடுக்கும் போதும் இன்னும் கொஞ்சம் நல்லா பிளசண்டா இன்னும் ஹெல்த்தியரா மூவ் பண்ணுவோம் ஈஸியா இருக்கும் இதுக்காக போய் ஜிம்முக்கு போய் சேருது ஒரு சில பேருக்கு வந்து இந்த சில விஷயங்கள் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணவே போதும் அதுக்கு போய் நீ இப்போ வந்து போய் ஜிம் போய் வெயிட் தூக்கணும்னா அவசியமே இல்லையே ஆமா கரெக்ட் நல்ல விஷயங்களுக்கு வந்து செலவு பண்ணலாம் இந்த முடி கட் பண்றது இல்ல வந்து இந்த இடத்துல மட்டும் லைட்டா ஏதா பண்றது இல்ல இது அந்த மாதிரி என்ன வேலை அந்த நான் பண்ணிருக்க ஒரு வேலை என்ன பண்ணிருக்கீங்க எங்க பெரியம்மா வந்து பார்லர் வச்சிருக்காங்க ஆமா பியூட்டி பார்லர் வச்சிருப்பாங்க ஃப்ரீயா மாசம் மாசம் ஐப்ரோ கிளீன் அப்லாம் பண்ணிடுவீங்களா ஐயோ நீங்க வேற அப்ப குட்டியா அப்ப நான் ஒரு 7th ஸ்டாண்டர்ட் இன்னும் படிச்சுட்டு இருந்தேன் அப்பயே எங்க பெரியம்மா கிட்ட உட்கார வச்சு அடம் பிடிச்சி எனக்கு ஐப்ரோ பண்ணியே விடுறேன்னு சொல்லி ஐப்ரோ பண்ணிக்கிட்டேன் நானு ஒரு வாட்டி முடி ஹேர் கட் பண்ண முடிஞ்சிருச்சு இல்ல நீங்க வேற ஹேர் கட் பண்ணிட்டு ஆசைப்பட்டு அம்மா கிட்ட மாட்டினா பிரச்சனையாச்சு அவ்வளவுதான் நம்மளுக்கு சோத்து விஷம் வச்சிருவாங்களே நம்மளுக்கு வந்து முடிதான் முக்கியம் நிப்பாங்களேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் இந்த வீட்டுக்கு போற டைம்ல மட்டும் அதை வந்து இப்படி எடுத்து இப்படி மாட்டிக்கலாம் அப்படியேதான் அந்த கிளிப் மாதிரி ஒரு ஒரு எண்ட் எக்ஸ்டென்ஷன்ஸ் வரைக்கும் இருக்கும் நம்மளுக்கு முடி பெருசு அது வேற தேடி அழிஞ்சு சவுக்கார்பேட் வரைக்கும் போய் நானு வாங்கிட்டு வந்தேன் நானு மோனிகான்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் கிட்ட போ வாங்கினாங்க ப்ரௌடா இருக்கும் மிஸ் தமிழ்நாடே நம்ம கிட்ட வந்து விக் வாங்கின்னு போயிருக்கிறாங்க என்ன பண்ண சொல்றீங்க மாட்டிக்கிட்டா வீட்டுல சோத்த இல்ல உங்க அம்மா வந்து வா தலை பின்னி விடுற அப்படி சொல்லிட்டு அப்படி என்ன இருக்கு யோசிச்சு பாருங்க இல்ல அதெல்லாம் நடக்கலையா கம்பல் வேணும்னு சொல்லிட்டு கோல்டு கம்பல் கொடுத்துட்டு எங்க அம்மா கிட்ட எனக்கு டூப்ளிகேட் கம்பல் தான் வேணும் அம்மாட்ட தான் கொடுத்தீங்க நான் நினைச்சு நீங்க கடைக்காரன் கொடுத்துட்டு வந்துருப்பீங்க கடைக்காரன் கிட்ட எல்லாம் கொடுக்கல அவ்வளோ எல்லாம் ஏமாறலங்க எங்கன்னா போட்டுருவேன் எனக்கு ஒரு வாட்டி வந்து ஒரு பாக்கெட் ஃபுல்லா நட்ஸ் குடுத்தாங்க ஒரு ஒரு கிலோ பாக்கெட் நட்ஸ் நான் வச்சு ஒரு வாரத்திலே காலி பண்ணிட்டேன் அது மட்டும் அதான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது கிஃப்ட் ஏதாவது கிடைச்சிருக்கோம்ல மிஸ் தமிழ்நாடுக்கு என்ன அந்த ஹாம்பர் கொடுப்பாங்க இல்ல ப்ரமோஷனுக்கு நிறைய இந்த டீ அந்த டீ கொடுப்பாங்க அந்த மாதிரி ஹாம்பர்ஸ் எல்லாம் வந்திருக்கு பட் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா பாத்தீங்கன்னா இந்த டட் பாக்ஸ் தான் சாப்பாடு ஏன்னா அது பெருசா பெருசா இருந்துச்சா எனக்கு அது யூ யூ
இவ்ளோ வந்திருக்கே நமக்கு சொல்லிட்டு நாங்க கூட அதுல தோடெல்லாம் போட்டு வச்சுப்போம். அந்த அந்த டப்பா அது பிரீமியம் பிராண்டுங்க, பிரீமியம் பிராண்டு ரொம்ப அதுக்கு பங்கு குடுக்கல. வீட்டுல எங்க அம்மா எனக்கு சோறு போட மாட்டாங்க. ஓ, நீங்க அதுக்கு சோறு போடணும், உங்க அம்மா உங்களுக்கு சோறு போடுவாங்க. பயங்கரமா ரிலீஃப் ஆகும். நிஜமா சொல்லணும்னா வேற போன் பண்ணி யாருக்கிட்டயும் உட்காந்து பேசுறது வந்து அதுகிட்ட பேசுனா நம்மள திட்டும் திட்டாது, கேட்டுக்கோ கேட்டுக்கோ, பிளஸ் வந்து நம்ம கூட ஜாலியா விளையாடுவோம், விளையாடுவோம். என்ன அதை கத்துனாலும் டாக்ஸ் பெஸ்ட் இல்ல பாக்கும். ஆமா, வேற என்ன பண்ண முடியும், ஒண்ணும் பண்ண முடியாது. ஓனர் கடிக்க முடியாது, கடிச்சா சோறு போட சோறு போட மாட்டாங்க. சூப்பர். ஐ திங்க் ஃபன் ஜாலி இன்டர்வியூ தான் நினைக்கிறேன். ஜாலியா ஜாலியா போச்சு. அம்மா மறக்காம இந்த வீடியோ பாக்க சொல்லுங்க. நான் ஆசைப்படுறேன் உங்க மம்மி இந்த வீடியோ பாக்கணும். ஆன்டி ப்ளீஸ் முன்னாடி நோ மம்மி, உனக்கு தெரியும் நான் உன் பொண்ணு. ஆமா, சோ நான் பண்ணேன் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். பட் அதுக்குன்னு சோத்துல எல்லாம் கை வச்சிடலாம். என்ன மன்னிப்பு கேட்டாச்சு. ஐ திங்க் யா, சென்ட் ஆல் ஆர் ரிகார்ட்ஸ் டு யுவர் மதர். எஸ், யுவர் ஸ்ட்ராங் பில்லர் சப்போர்ட் நினைக்கிறேன். சோ ஆல் ஆர் ரிகார்ட்ஸ் டு யுவர் மதர். அண்ட் ஆல்சோ இதுக்கப்புறம் நீங்க நடக்க போற ரேம்ப் வாக்ஸா இருக்கட்டும், ஆர் எனி ஷோஸ் தட் யூ டு, ஆர் எனி ஃபிலிம், ஃபார்ச்சுனேட்லி இஃப் யூ சைன் அப், ஆல் தி வெரி குட். டச் வுட் அம்மா, இஃப் யூ சைன் அப், ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் குட் லக். ஜாலியா இதே மாதிரி ஹாப்பியா எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அவளுக்கு சார்பாக உங்களுக்கு விஷ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. ரொம்ப வந்து சந்தோஷமா ஒரு ஜாலியா ஒரு சரிங்களா ஒரு பவர் பேக்கான ஃபன்னான ஒரு இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க.